ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தார். யார் வந்தது வீட்டுக்கு? விருந்தாளி வந்தார். விருந்தாளி வந்தா காணிக்கும் குதிரையில வந்தார். பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்லி விருந்தாளி ஒரு மூலையில குதிரையில இருந்து இறக்கி வச்சுட்டு நல்லா குதிரையை கவனிச்சார். என்ன செஞ்சாரு? குதிரைக்கு என்ன போட்டு குதிரையில முடிகளை வெட்டுவாங்க, குதிரைக்கு முடி வெட்டி என்ன போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து ரெஸ்ட கொடுத்து குடிக்க கொடுத்து நல்ல ஹெல்தியான சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிக்கிறார். எத குதிரைய குதிரையில வந்தார். அவர் ஒரு மூலையில ரூம்ல போட்டு வச்சது அவரை சாப்பிட கொடுக்கவும் இல்ல, குடிக்க கொடுக்கவும் இல்ல. அவர் சோர்ந்து போயிட்டு நோயாளியா போயிட்டு பலவீனமா போய் பாவம். அவரு குதிரைய நல்லா கொடுத்து தெம்பேத்தி கொழுப்பேத்தி அது நல்லா ஸ்ட்ராங் ஆயிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு விருந்தாளி? விருந்தாளி வந்தது வந்து ஒரு மாசம். ஒரு மாசம் குதிரைய நல்லா கொடுத்து கொழுப்பேத்தி நல்லா உறுதியாச்சு. இப்ப அவரை கூட்டு வந்து ஏத்தி விட்டா. குதிரை இருக்கிறதே அதோட கண் எங்க எங்க படுகிறதோ கண்ணுக்கு எங்க அழகா தெரியுது அங்க ஓடுவது. இப்ப இவர் ஏத்தி வச்சா இவர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். குதிரை தட்டி விட்ட அது ஓடு. எங்க ஓடுது? அதுட கண்ணுக்கு எது நல்லா தெரியுதோ எங்க தெரியுதோ அங்க ஓடு. இவரு பாவம், இவருக்கு விளங்குது நான் போக வேண்டியது இங்க, குதிரை எங்கேயோ இழுத்துக்கிட்டு போகுது. ஆனா குதிரைய கண்ட்ரோல் பண்ற குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணி அதை திருப்பி அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர்கிட்ட என்ன இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல, அவருக்கு சக்தி இல்ல. குதிரை நல்லா கொளுத்து அதை இழுத்துக்கிட்டு ஓடுது. இவருக்கு நல்லா விளங்குது நான் போக வேண்டியது ஈஸ்ட்ல, இது போகுது வெஸ்ட்ல, நான் போக வேண்டியது மாத்திரைக்கு, இது மாத்திரைக்கு ஓடுது. விளங்குது அவருக்கு விளங்குது. ஆனா குதிரைய கட்டுப்படுத்தலாம் இருக்குது. எங்கள் எல்லாருடைய நிலைகளும் பெரும்பான்மையான உலகத்தவர்களுடைய நிலை என்றால்தான் உடலை இந்த உடல் இந்த ரூக சுமந்து கொண்டு போற ஒரு குதிரை ஒரு வெஹிக்கலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த உடலை கவனிச்சு உடலுக்கு நல்ல விட்டமின் கொடுத்து நல்ல எக்ஸசைஸ் செஞ்சு நல்லா திண்டு சாப்பிட்டு நல்லா குடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. ரூக கவனிக்கல, ரூவுக்கு உணவு கொடுக்கல, ரூவு பாவம் பலவீனமா இருக்குது. இவருக்கு விளங்குது அடையுது பாவம், நான் போற போக்கு இது நரகம், இது ஹராமே. அவருக்கு விளங்குது. ஆனா உடம்பு அது போற போக்குல இழுத்துக்கிட்டு போகுது. அந்த ரூவுக்கு அந்த உடம்ப கட்டுப்படுத்துகின்ற ஆன்மீக சக்தி அதுக்கு கிடையாது. அவருக்கு விளங்குது ஹராம், நான் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்யறேன்றது விளங்குது. நான் போற இது நெருப்பு நரகம். ஆனாலும் நப்சு இழுத்துக்கிட்டு போகுது, உடம்பு இழுத்துக்கிட்டு போகுது. அவருக்கு கட்டுப்படுத்துறாரு. பாவத்தை விட நினைக்கிற மச்சான் ஏழாம் இருக்குது. எவ்வளவு ட்ரை பண்ற ஏழாம் இருக்குது. ஏழாவது முடியாது. ஏன்? உங்களுடைய ரூகுகள் பலகீனமாக, எங்களுடைய ரூகுகள் கவனிக்கப்படாமல் பார்ப்பார் கேட்பார் அற்று உணவளிக்கப்படாமல் பலவீனமாக இருக்கிறது. இந்த தாபத்துடைய உழைப்பு தபிலுடைய உழைப்பு நீ ஒன்று தேவையில்ல. தபிழ் என்ன? ரூஹுக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான். இதான் பதில். ஆறு மாசம் உடம்ப கவனிச்சுட்டு ஆறு மணித்தர ரூஹ கவனிக்கிறோம். எப்படி ஈக்குவல் ஆகும்? எப்படி இந்த ரூஹ் அதோட ஃபைட் பண்ணும்? நீங்க ரூஹு கூட உணவு கொடுங்க இன்ஷா அல்லா, இந்த ரூஹு உங்களோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட உடம்ப எழுத்து தகஞ்சு தலை வைக்கும். சுபாக்கு எழும்போ நினைக்கிறேன், எவ்வளவு ஆசைப்படுற மாட்டான் ஏழாம் இருக்கிறது. முடியாது. ரூகுக்கு உடம்ப எழுப்புறது கஷ்டம். ஆனா உடம்பு ரூக எழுத்துக்கிட்டு சினிமா தியேட்டருக்கு போகும். உடம்பு ரூக முழிக்க வச்சு முழி என்று சொல்லி இரவு முழுக்க மெச்ச பார்க்க வைக்கும். உடம்பு இரவு முழுக்க மூணு படத்தை பார்க்க வைக்கும். உடம்பு ரூக கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா ரூகு உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. நீங்களும் நானும் இந்த ரூகுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் செஞ்சு அதுக்குரிய சரியான உணவுகளை கொடுத்து நாங்க ரூக சக்தி உள்ளதாக ஆக்குவோம். சுபஹானல்லாஹ். இந்த ரூஹு உடம்ப எப்படி கொண்டு போகும், எப்படி வழிநடத்தும்? இந்த ரூஹு அல்லாஹ் இடத்துல தனிமையில் எழும்பி கண்ண உடம்ப அள வைக்கும்.